செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமி தேவரிடம் உங்கள் தஞ்சை துரை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஒரு அமைப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சமீப காலமாக இந்த வேளாளர்கள் அப்படின்ற ஒரு பட்டம் யாருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை சமீப காலமாக போய்கிட்டுருக்கு. வேளாளர்கள் பட்டம் அப்படின்றது வந்து தொல்காப்பியத்திலேருந்து கல்வெட்டிலிருந்து வேளாளர்கள் அப்படின்றது பிள்ளைமார் முதலியார் கவுண்டர்கள் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த வேளாளர் பட்டம் தொன்று தொட்டு வரலாற்று ஆய்வுகள் சுவடுகள் செப்பேடுகள் மூலமாக நமக்கு தெரிய வருது. அவங்களும் காலம் காலமாக பிள்ளைமார் சமுதாயம் காலம் காலமாக வேளாளர் சமுதாயமாக பல்வேறு பட்டங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வேளாளர்கள் அப்படின்றது வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு அவங்க கொண்டு போகிறாங்க. இதை நமது பொதுவாகவே முக்குளத்து அமைப்புகள் வந்து இதற்கான காரணங்கள் என்ன வரலாறு அவங்க வந்து வரலாறு கற்பனையாகவே கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கற்பனை கதைகள், அதாவது வரலாற்று ஆதாரங்களோடு நம்ம வந்து பேசணும். ஒரு கற்பனையாக ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அந்த அந்த புக்கில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குது அப்படின்றது தான் இப்போ நடந்துக்கிட்டு ஒரு விஷயம். ஆனால் இந்த இப்போ குறிப்பிட்ட அந்த வஉசி பேரவை மற்றும் இந்த பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இப்போ ஒன்றிணைந்து போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ ஒரு என்ன கேட்குறாருன்னா, ஜான் பாண்டி என்ன கேட்குறாருன்னா, அந்த குறிப்பிட்ட 7 சமுதாயத்தையும் ஒருங்கிணைந்து பட்டியல் இனத்துலேருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க, எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு நீங்கள் அறிவிங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதற்கான வரலாற்று ஆய்வு சுவடுகள் எதுவுமே கிடையாது. அதுதான் 100க்கு 100 உண்மை தான். அதாவது அவர்களின் கற்பனை கதைகளாக அவர்கள் சொல்கிற அதை கூற்ற கேட்டுட்டு இதை நம்ம வடிவமைச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ உண்மையிலேயே கல்வெட்டுகள் வரலாற்று ஆய்வுங்களோடு இருக்கிற இந்த பிள்ளைமார் முதலியார் கவுண்டர்கள் சமுதாயத்தோட அந்த வரலாறு மறைக்கப்படுகிறது. அதாவது வரலாற்று திருட்டு இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம என்ன கேட்குறோம்னா, அந்தந்த சமுதாயமும் அந்தந்த சமுதாயத்தோடு வாழ்ந்துக்குங்க. ஒரு சமுதாயத்தை சேர்ந்து அவங்கள குறை சொல்ல வேண்டாம், அவங்கள சேர்ந்து இவங்கள குறை சொல்ல வேணாம், அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இவர்களோட வரலாற்றை அவர்கள் திருடுவதும் அவர்களோட வரலாற்றை மற்றவர்கள் திருடும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ சமீப காலமாக ஏதோ ஒரு மல்லர் பேரவைன்னு தேவர் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட்டு, இது எது காமிக்குது அப்படின்னா, தேவையில்லாத சாதிய மோதல்கள் தமிழகத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை தான் இப்போ காமிக்குது. ஏன்னா உனக்கு உள்ள ஒரு காலகட்டம், உனக்குள்ள வரையறையில் நீ காமிச்சிக்கலாம். இப்போ இதே அது ஜான் பாண்டி என்று நான் கேட்குறேன், இப்போது பட்டியல் இனத்துலேருந்து வெளியில் வரணும், நாங்கள் வந்து உயர் சாதி இனத்தில் நாங்கள் வரணும் அப்படின்னு கேட்குற நீங்கள், இந்த பிசிஆர் வழக்கு அப்போ நீங்கள் பட்டியலுக்குள்ளே இருக்கிறனால தான் உங்கள் சமுதாயத்தை பேரை சொல்லி திட்டினாங்கன்ற ஒரு காரணத்தினால தான் முக்குளத்து சமுதாயத்தில் இளைஞர்கள் மேலே பாதி பேருக்கு மேலே இந்த பிசிஆர் வழக்கு இருக்குது, அதை ரத்து பண்ண சொல்லுங்களேன். உண்மையிலே நீங்கள் சரியான ஆளாக இருந்தால் நான் வந்து பட்டியலத்துலேருந்து வெளியில் வர்றேன். ஏன் சமுதாயத்தில் உள்ள ஆளுகளில் எந்த பிசிஆர் வழக்கும் போட பிசிஆர் வழக்கே கிடையாது, ரத்து பண்ணுங்க அப்படின்னு அரசாங்கத்தை சொல்லுங்களேன். அதை சொல்ல மாட்டீங்க. சலுகை வேணாம், எனக்கு அரசாங்கம் எந்த சலுகையும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது சொல்ல மாட்டீங்க. உங்களோட சமுதாயத்தை மட்டும் சொல்கிறீங்க. உங்களோட சமுதாயத்தை சேர்ந்த தொட்டு அந்த அமைப்புகள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் கேளுங்கள். தமிழகத்தில் எந்த ஒரு தாழ்த்தப்பட்ட இனமும் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே மேல் சாதியினர் தான். சாதியை சொல்லி எந்த மனிதனையும் குறை சொல்லக்கூடாது, குறைக்கக்கூடாது, எல்லாம் மேல் சாதியினர் தான் கேளுங்க. அது என்ன குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும் அந்த 7 பிரிவுகள் மட்டும் எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் நாங்கள் வந்து பட்டியலிருந்து வெளியே வரணும்னு கேட்குறது என்ன காரணம், எல்லாத்தையும் கேளுங்க. உங்கள் சமூகத்தை தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து சமுதாயத்தையும் வெளியில் கொண்டு போங்க, யார் வேணான்னு சொல்கிறா. சமுதாயத்தில் வந்து எல்லா மனிதர்கள் அனைவரும் சரி சமமானவர்கள் அப்படின்னு கேளுங்க. இதில் எந்த மாற்றுக்கிறது நாங்கள் சொல்ல போகிறது இல்லையா. அதே நேரத்தில் ஒரு வேளாளர் சமுதாயத்தோட விட நீங்கள் வரலாற்றை திருடி நாங்கள் தான் உண்மையான வேளாளர்கள் அப்படின்றதில் அது எந்த ஒரு நியாயம் இருக்குது. நான் என்ன அப்படி நீங்கள் இருக்கிறாலே உங்கள் சமுதாயத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்தமாக இருக்கிற அனைத்து சமுதாயத்தையும் நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கணும்.
தாழ்த்தப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி இந்த சமுதாயத்தை அனைத்தையும் ஒருங்கிணைச்சு நீங்கள் பட்டியலத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க, பிரச்சனையே இல்லை, அவங்க அவங்களோட அந்த குலத்தோட வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுற நோக்கத்திலேயே உங்களோட பேச்சு உங்களோட அந்த நடவடிக்கை இதெல்லாமே சாதிய மோதலை உருவாக்குன்ற நோக்கத்திலேயே போய்கிட்டு இருக்கு. அமைதியாக இருக்கிற தமிழகத்தை ஏன் போட்டு தேவையில்லாமல் ஒரு சாதிய கலவரத்தை உண்டு பண்ணிக்கிட்டு வன்முறையை நீங்கள் வந்து உருவாக்குறீங்கன்னா எங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் அந்த முக்கியத்துவ அமைப்புகள் இருக்கிற ஒரு ஆள் கூட கேள்வியே கேட்கல, அதான் பெரிய பிரச்சனை. இப்போ எலெக்ஷன் வேறு வந்துருச்சா, இந்த கட்சிக்கு போனால் இவ்வளோ கிடைக்குமா, அந்த கட்சிக்கு போனால் அவ்வளோ கிடைக்குமா, இதில் போனால் சீட்டு கிடைக்குமா, அதில் போனால் சீட்டு கிடைக்குமான்னு தான் நம்ம அமைப்பு தலைவர்கள் இப்போ யோசிச்சுட்ருக்காங்க இல்லையா. இந்த மக்களோட சேர்ந்து என்னென்னு போராடுங்க. இந்த மக்கள் வந்து இந்த வேளாண் மக்கள் பிள்ளைமார் முதலியார் கவுண்டர்கள் சமுதாயங்கள்லாம் வந்து எங்களோட வரலாற்றை திருடுறாரு, நாங்கள் தான் உண்மையானவர்களுக்கான வரலாற்று சான்று இருக்குது, அதை நீங்கள் ஒரு ஆள்னாவது கேளுங்களேன், கேட்டு அவங்க கூட சேர்ந்து கை கோருங்க, நல்லதுக்கு கை கோர்த்து இப்போ கேட்குறதுல என்ன தவறு இருக்குது, அதை யாரும் பேச போகிறது கிடையாது, அதை யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஒரு சுயநலத்திற்காக ஒரு மாற்று சமுதாயத்தோட வரலாற்றை திருடி தாங்கள் தான் உண்மையான ஒரு தேவேந்திரர்கள் வேளாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது உண்மையானவங்கெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையாக இருக்கிற முக்குளத்து சமுதாயம் ஏன் பேச மாட்டேங்குது? முக்குளத்து அமைப்பு வச்சுருக்க நபர்கள் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? இந்த போராடுறாங்க பிள்ளைமார் சமுதாயம் முதலியார் சமுதாயம் கவுண்டர் சமுதாயம்லாம் போராடுறாங்க, ஏன் அவங்களோட சேர்ந்து கை கோர்த்து ஏன் அந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவாக போக மாட்டேங்கிறீங்க? கை கோர்த்து அந்த ஆதரவாக போங்க, வரலாற்று திருட்டை நிறுத்துங்க. முதல்ல சமுதாயத்தில் வந்து வரலாற்று திருட்டு நிகழக்கூடாது. அந்தந்த சமுதாயம் அந்தந்த நிகழ்வோட சேர்ந்து அந்தந்த மக்களோட அமைதியாக வாழணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் எந்த சாதியை வந்து குறையாக பேசலை, சாதிய மோதல் உருவாக கூடாதுன்றதுக்காக இதை நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆகவே இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பிள்ளைமார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வேளாளர் இனம் வேளாளர்கள் நாங்கள் தான் என்று உண்மையான வரலாற்று சான்று ஆய்வுகளுடன் போராடி கொண்டிருக்கிற அவர்களுக்கு முக்குளத்தைச் சேர்ந்த அமைப்பு தலைவர்கள் கைகோர்த்து அவர்களோடு ஒன்றிணைந்து தவறை சுட்டி காட்டுங்கள், தவறை திருத்துங்கள். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக போக 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 முக்குளத்து வரலாறுகளும் முற்றிலுமாக திருடப்படும் ஒரு நாள். அதனால் அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து இதற்கான சரியான ஒரு கடிவாளத்தை கட்டி இது போன்ற நிகழ்வு நடைபெறாமல் பாதுகாத்து தமிழகத்தில் சாதிய மோதல்கள் உருவாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் உறவுகளே.